அனைவருக்கும் வணக்கம். பிண்டாஸ் பாய் கோட்ல டுடேஸ் கோட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, விழிப்புணர்வின் உச்சமே உங்களின் உண்மையான குரு. வீடியோட ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இது வெரி வெரி ஹையர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க தியானம், மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒருத்தர் குருவா ஏத்து வழிபட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். பட் நான் சொல்ற எதையும் இதுல அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அதே நிலையில இருந்துக்கோங்க. அதே வேலையில இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. விழிப்புணர்வின் உச்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் எப்பவும் ஒரு பீக்கான ஒரு உச்சமான நிலையில இருக்கோ, அந்த நிலையிலிருந்து நமக்கு கிடைக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உண்மையான குரு. மற்றபடி நம்ம இப்ப யாரெல்லாம் குரு நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்கெல்லாம் நம்மளோட வெறும் எனர்ஜி லெவல்ல மட்டும்தான் கனெக்ட் ஆவாங்களே தவிர நமக்கு குருவா இருந்து வழி நடத்த மாட்டாங்க. நம்ம வழி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம நம்புனா கூட நம்முடைய ஓன் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் நமக்கு வழி நடத்திட்டு இருக்கே தவிர, நாம வழிபடக்கூடிய அல்லது நம்ம குருவா ஏற்றுட்டு இருக்கக்கூடிய சித்தர்களோ இல்ல மகான்களோ யாரும் நமக்கு குரு கிடையாது அப்படின்ற ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம வருவோம். ஒரு உயர்வு ஆன்மீக அனுபவங்களை பெறும்போது இந்த உணர்வு நமக்குள்ள தோன்றும். இந்த ரியலைசேஷன் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஒருவேளை நீங்க அகஸ்தியர் தான் என்னோட குரு, இல்ல வள்ளலார் தான் என்னோட குரு, இல்ல வேற ஏதாவது மகான், இல்ல ஏதாவது ஒரு கடவுளினுடைய வடிவம் அதான் எனக்கு குருவா இருக்கு அப்படின்னா, அந்த லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்க அந்த எம்டினஸ் நான் சொல்லியிருந்த சூன்ய வெளிக்குள்ள போயிட்டு அந்த சூன்ய வெளியில உள்ள அனுபவங்களை அதிகமா பெற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்களோட ஓன் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் உங்களோட குரு அப்படின்ற ரியலைசேஷன் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சாதாரணமா ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் அப்படின்றவங்க நமக்கு ஆன்மீக விஷயங்களை அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பயிற்சி முறைகளை, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கத்துக் கொடுப்பாங்க. பட் அந்த பயிற்சிகள்லாம் செய்யும் போது உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான கேள்விகள் வரும், நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். அது உங்களுடைய அனுபவத்தின் மூலமாகவும் வரலாம், இல்ல உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருந்த விஷயம் மூலமாகவும் அந்த சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்களுக்கு நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ்ட விளக்கம் கேட்டீங்க அப்படின்னா அவங்களால கொடுக்க முடியாது. அவங்க எங்களோட மாஸ்டர்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அல்லது குரு கிட்ட வந்து உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க, இல்ல நீங்க உங்களை தேடி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த குரு கிட்ட போய் நீங்க கேட்கும்போது உங்க சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே விளக்கங்கள் சரியான முறையில் கிடைக்கும். அது உங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அந்த தெளிவு உங்களுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு உதவி செய்யும். அந்த குரு கிட்ட இருந்து எல்லா விஷயமும் கிடைச்சதுக்கு அப்புறம், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம், அப்ப இருக்கக்கூடிய அந்த குருவை விட்டுட்டு அதோட உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாட ஆரம்பிப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்றதையும் நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. சோ நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான விடை அப்படின்றது உங்களுக்குள்ளேயே கிடைக்க ஆரம்பிச்சிடும். வெளியில தேட வேண்டிய அவசியம் இருக்காது. சோ ஆரம்பத்துல ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் எது செய்யணும் எது செய்யக்கூடாது பயிற்சி முறைகள் பத்தி சொன்னாங்க. அதுல ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அல்லது குரு வந்தாங்க. அந்த குருவினுடைய பதில்கள், அவங்க கொடுத்த விளக்கங்கள் நமக்குள்ள இருந்த சந்தேகங்களை தீர்த்து நம்மளோட கான்சியஸ் எக்ஸ்பேண்ட் ஆக உதவி நம்மளோட ஓன் கான்சியஸ் நம்மளை வழி நடத்த ஆரம்பிக்கும். நம்மளோட ஓன் கான்சியஸ்னஸ் தான் அந்த விஷயம் அப்படின்றத நம்ம உணர மாட்டோம். அவங்களுக்கு நம்ம சூட்சம குரு அப்படின்ற ஒரு பெயர் கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு சூட்சமமா இருந்து நமக்குள்ள வழி நடத்துறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு ஸ்தூல வடிவம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஏற்படுத்திக்க முடியும். சோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி ஃபீலுக்காக தான் நம்ம சித்தர்கள், அகஸ்தியரா இருந்தாலும் சரி, போகர் யாரா இருந்தாலும் சரி, அல்லது வள்ளலார் இந்த மாதிரியான உயர்நிலை ஆன்மீக ஆன்மாக்களோட தொடர்பா இருந்தாலும் சரி, நமக்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம இவங்களோட கனெக்ட் பண்ணிப்போம். இவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம எனர்ஜி லெவல் கனெக்ஷன் சொல்றோம். சோ ஆட்டோமேட்டிக்கா வள்ளலார் பத்தி நினைச்ச உடனே இல்ல அகஸ்தியர் பத்தி நினைச்ச உடனே அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிடுறோம். போனதும் நமக்கு அந்த கேள்விக்கான விளக்கங்கள் வந்து உள்ளுக்குள்ளே கிடைக்க ஆரம்பிச்சிடும். பட் அந்த எனர்ஜி லெவல்குள்ள போறதுக்கு மட்டும்தான் அந்த வள்ளலாரோ இல்ல அந்த சித்தர்களுடைய உருவம் அல்லது அவங்களுக்கு குருவா நம்ம ஏத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் நமக்கு கொடுக்குமே தவிர, உள்ளுக்குள்ள அந்த ஆன்சர் கொடுக்கறது வந்து வள்ளலாரும் கிடையாது சித்தர்களும் கிடையாது, நம்மளோட ஓன் கான்சியஸ்னஸ். அது எதோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய பிரபஞ்ச அறிவோட கனெக்ட் ஆகி உள்ளுக்குள்ள நமக்கு அந்த ஆன்சர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. சோ அந்த கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு உச்சமான நிலையில இருக்கும்போது நமக்கு ஃபீல் கிடைக்கும். என்ன அப்படின்னா, வள்ளலாரோ இல்ல சித்தரோ நம்மளோட எனர்ஜி லெவல்ல தான் கனெக்ட் ஆகுறாங்க. பட் நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபுல்லாமே நம்மளோட ஓன் கான்சியஸ்னஸ், அது அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு நிலை வந்து கிடைக்கும். இது வந்து ஹையர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட லெவல்ல இருந்துட்டு இந்த விஷயம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பை எனி சான்ஸ் நீங்க ஹையர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் புரியும். ஒருவேளை அந்த எம்டினஸ் ஃபீல்ல அந்த சூனியத்துல போயிட்டு அந்த அனுபவங்கள்லாம் அதிகமா பெற்றுட்டு நம்மளோட ஓன் கான்சியஸ் தான் நம்மளுடைய குரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பை எனி சான்ஸ் ஒரு டவுன்ஃபால் வந்து ஃபேஸ் பண்றீங்க ஸ்பிரிச்சுவல்ல, அது உங்களுடைய கர்ம வினையின் காரணமாகவோ அல்லது வாழ்க்கை முறை காரணமாகவோ அந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வர்றீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது அந்த எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய குரு. அவ்வளவு நாள் யார குரு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த குருவினுடைய எனர்ஜியை மறுபடியும் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓன் கான்சியஸ்
கான்சியஸ்னஸ்ல இருந்து ஆன்சர் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு ஓன் கான்சியஸ்னஸ்ல இருந்து ஆன்சர் கிடைக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணாலும், நம்ம எனர்ஜி மூலமா நம்மளோட குருன்னு யார் நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்களோட கனெக்ட் ஆயிருக்கும் போது மட்டும்தான் அந்த ஓன் கான்சியஸ்னஸ் ஒர்க் ஆகிற மாதிரியான ஃபீலிங் இருக்கும். பட் அந்த ஓன் கான்சியஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அதுல இருந்து ஆன்சர் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த குருவினுடைய எனர்ஜியோட இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டிக்கு அவசியமே இருக்காது. சாதாரணமா அந்த கேள்வி கேட்ட உடனே உங்களுக்குள்ள ஆன்சர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த குருவை நினைச்சிட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. குரு 24 மணி நேரம் நினைச்சிட்டு அவரோட எனர்ஜியோட கனெக்ட் ஆயிருக்கணும்ன்ற அவசியம் வந்து ஏற்படாது. ஸோ உங்களுடைய ஓன் கான்சியஸ்னஸ் எப்போ ரொம்ப உயர்வான நிலையில உச்சத்துல செயல்படுதோ அதுதான் உங்களுடைய உண்மையான குருவாக இருக்கும். அதுதான் ஃபைனல். அதை தாண்டி வெளியில இருந்து எந்த விதமான குருவினுடைய எனர்ஜியோ இல்ல குருவினுடைய வடிவமோ இல்ல குருவினுடைய கனெக்டிவிட்டியோ உங்களுக்கு தேவையே படாது. அது அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கக்கூடிய மக்களோட உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவோட மொத்த விஷயத்தையும் மீண்டும் சொல்லிடுறேன். நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையில இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பை எனி சான்ஸ் புதுசா ஸ்பிரிச்சுவல்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குரு யாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதே எனர்ஜி லெவல்ல நீங்க இருந்துட்டு இருங்க. ஹையர் லெவல்ல நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஓன் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் உங்களுடைய குரு அப்படின்ற ரியலைசேஷன் வந்து உங்களுக்குள்ள கிடைக்கும். அண்ட் நீங்க இப்ப யாரெல்லாம் குரு நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே உங்களோட ஒரு எனர்ஜி லெவல்ல மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி லெவல் ஃபீலிங் வந்து நம்ம சூட்சமா குரு அப்படின்னு சொல்றோம். அந்த எனர்ஜி என்ன அப்படின்றத நம்ம அடிக்கடி ரியலைஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த ஓன் கான்சியஸ்னஸோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த உணர்வு கிடைக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். அதனாலதான் நம்ம அந்த குருவினுடைய வழிபாடுகள் குருவோட ஏற்படுத்திக்கக்கூடிய அந்த பிணைப்பு எல்லாமே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல அந்த குருவும் நமக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஓன் கான்சியஸ்னஸ் மட்டுமே நமக்குள்ள எழக்கூடிய சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் அப்படின்றவங்க நம்ம நார்மலா ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மக்கள். ஸோ அவங்க நமக்கு அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருவாங்க. அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் குருஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த சந்தேகங்கள் தீர தீர நம்முடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கான்சியஸ்னஸ் ஒரு லெவலுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆனதும் நம்ம சூட்சமமான முறையில் இருக்கக்கூடிய ஒரு குருவோட பிணைப்பை ஏற்படுத்திப்போம். பட் அங்கே சூட்சமமாக நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கக்கூடியது நம்முடைய ஓன் கான்சியஸ்னஸ் தானே தவிர அந்த குரு கிடையாது. அந்த குரு நம்மளோட எனர்ஜி லெவலில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த கான்சியஸ்னஸ் அதிகமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகும்போது அந்த குரு நம்மளோட எனர்ஜி லெவலில் தான் கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் நமக்குள்ள கிடைச்சிடும். நம்மளுடைய உண்மையான குரு யார், நமக்கு இவ்வளோ நாள் யார் நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டு இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தெரியும். எந்த நிலையோட கனெக்ட் ஆகி நமக்கு அந்த பதிலை வந்து உள்ளுக்குள்ள கொடுத்துட்டு இருந்தது அப்படின்ற ஒரு ரியலைசேஷனும் நமக்கு கிடைக்கும். அந்த ரியலைசேஷன் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க நீங்களே ஒரு மிகப்பெரிய குருவா மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. ஸோ உங்களுடைய குரு நீங்க யாராவது இப்போ சித்தரையோ இல்ல ஏதாவது மகானையோ வல்லாரையோ இல்ல வேற ஏதாவது ஒரு சக்தியையோ நீங்க வழிபட்டுட்டு இருந்தீங்கன்னா அதே லெவல்ல நீங்க வழிபடுங்க, தவறு கிடையாது. அப்படி ஏற்று நீங்க வணங்கி வழிபடக்கூடிய வழிபாடு அப்படின்றது அந்த குருவோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிக்க தான் நமக்கு உதவுமே தவிர அங்க நமக்கு விளக்கம் கொடுத்து நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய அந்த தெளிவுகளை கொடுக்கக்கூடியது நம்முடைய குரு கிடையாது, நம்முடைய ஓன் கான்சியஸ்னஸ் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த நான் வீடியோல சொல்லிட்டேன். இந்த விஷயத்த நீங்க உணர்றதுக்கு காலமாகலாம். உங்களுடைய ஆன்மீக நிலையில நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவல்ல இருந்து இந்த விஷயத்த வந்து உணர ஆரம்பிப்பீங்க. பட் ஹையர் லெவல்ல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் அந்த ஆன்சர் கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கும் உங்களோட குரு எனர்ஜிக்கும் டிஃபரன்ஸ் உள்ள ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நாள் நீங்க அது பிளைண்டா உள்ள போன உடனே நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்றத எடுத்துட்டு இருப்பீங்க. அந்த ஆன்சர் கிடைக்கக்கூடிய விஷயம் குரு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் குருவினுடைய எனர்ஜி உள்ளுக்குள்ள தனியா கிடைக்கும். ஆன்சர் கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது உள்ளுக்குள்ள தனியா நிகழும். அது ரெண்டுமே தனித்தனி ப்ராசஸ். அது வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க பழகுங்க. உங்களுக்கு நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து புரிய ஆரம்பிக்கும். நன்றி.